நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைனாலும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆன்மீக அன்பர்களே, உலகமெல்லாம் வாழும் இனிய தமிழ் நெஞ்சங்களே, ஒவ்வொருவரும் தங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்பு அமர்ந்து சமுதாயத்தின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தரக்கூடிய தொலைக்காட்சிகள் மத்தியில் மக்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய படுதுகளை போக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆன்மீக நெறியோடு, ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு பக்தி என்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை, பக்தி மலை சொட்ட சொட்ட அந்த ஆன்மீக மனம் கமழக்கமழ வடங்கக்கூடிய ஸ்டார் விஜய் வாயிலாக முருகப்பெருமானுடைய சிறப்புக்களையெல்லாம் நாம் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக இந்த கந்தசஷ்டி வைபவத்திலே கந்தனை தரிசிப்பதற்காக, கந்தனை காண்பதற்காக உங்களுடைய இல்லத்திலே, அது சென்னிமலை முருகனாக இருக்கட்டும், சிக்கல் சிங்காரவேலனாக இருக்கட்டும், பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு இந்த நிகழ்வை உள்ளதை உள்ளபடியே உங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறோம். இதனுடைய ஒற்றை நோக்கம் என்ன என்று சொன்னால், அடுத்த நம்முடைய சமூகத்திற்கு, அடுத்த நம்முடைய தலைமுறைக்கு பக்தி என்கின்ற ஒன்றை நம்முடைய உள்ளப்பூர்வமாக ஆன்மநேய ஒருமைப்பாட்டோடு அவர்களுடைய இதயம் என்கின்ற நிலத்தில் விதைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நன்னெறியோடு தான் இந்த நிகழ்வை படம் பிடித்து உங்களுக்காக பதிவு செய்து வழங்குகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மிக அற்புதமாக பழனியாக இருக்கட்டும், திருச்செந்தூராக இருக்கட்டும், சுவாமிமலையாக இருக்கட்டும், திரு ஆவினன்குடியாக இருக்கட்டும், குன்றக்குடி குமரனாக இருக்கட்டும், விராலிமலையாக இருக்கட்டும், குமரமலையாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் முருகப்பெருமான் இருந்தாலும் கூட இந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தவரை அம்பாலிடத்தில் உலகத்தினுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய அம்மையே, அப்பா ஒப்பிலாம் அணியே, அன்பின் விளைந்த ஆரமுதே என்று சொல்லக்கூடிய உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானிடத்தில் ஆசி பெற்று அம்பிகை இந்த பூமியை உய்விக்க வந்த புவனேஸ்வரி தாயாக இருக்கக்கூடிய பராசக்தியினுடைய கையிலிருந்து வேலை வாங்கி சூரசம்ஹார நிகழ்வை நடத்தக்கூடிய உலகமெல்லாம் இருக்கக்கூடிய முருகத்தலங்களில் எம்பெருமானுக்கே வேர்க்கை வரக்கூடிய அற்புதமான நம்முடைய மனச்சிக்கலையும், இல்லத்தினுடைய சிக்கலையும், உலகத்தின் சிக்கலையும் நீக்கி எல்லோரும் புதுப்பொழிவுடன் வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகை தரக்கூடிய சிக்கல் சிங்காரவேலன் முருகனைத்தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சிக்கல் எங்கிருக்கிறது என்று கேட்டால், நாகையிலிருந்து சற்று ஒரு 4 மைல்கள் தொலைவில் இருக்கிறது. திருவாரூரிலிருந்து ஒரு 16-17 கிலோமீட்டர் என்று சொல்லக்கூடிய மைல்கள் தொலைவிலே இருக்கிறது. இந்த நாகைக்கும் திருவாரூருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலனுடைய சிறப்புகளை பாண்பதற்கு இந்த இரு வெடிகள் பத்தாது. அந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகளை சொல்வதற்கு இந்த ஒரு நா பத்தாது. இதை ரசித்து கேட்பதற்கு இரு செவிகள் பத்தாது.
இந்த பிறவியில் நாம் மனித பிறவியாக எடுத்ததனுடைய நோக்கமே சிக்கலை நீக்கி சிங்கார வேலனாக இருக்கக்கூடிய மிருகப்பெருமானே உன்னை பார்ப்பதற்குத்தான் இந்த விரிகள் இருக்கிறதோ, உன்னை பேசுவதற்குத்தான் இந்த நாய் இருக்கிறதோ, உன்னுடைய புகழை பாடுவதற்குத்தான் இந்த செவிகளோ என்று சொல்லக்கூடிய வகையிலே ஓங்கு உயர்ந்து கம்பீரமான தோற்றத்துடன் அழகே உருவான வகையில் சிக்கலில் வீற்றிருக்கின்றான் சிங்கார வேலன் நம்முடைய மிருகப்பெருமான். இதிலே என்ன சிறப்பு என்று சொன்னால், தமிழகத்தில் மட்டுமல்ல, அது கண்டி கதிர்காமமாக இருக்கட்டும், பம்பளப்பட்டி முருகனாக இருக்கட்டும், உலகத்திலே லண்டன் மாநகரத்திலே இருக்கக்கூடிய ஈஸ்ட் லண்டனிலே இருக்கக்கூடிய முருகனாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் முருகப்பெருமான் பறந்து விரிந்து காட்சி தருகின்றான். என்றாலும் கூட சிக்கலினுடைய முருகனுக்கு தனி சிறப்புகள் உண்டு. அந்த மண்ணிலே பிறந்தவர்கள் பொருள் வயப்பட்டு எந்த நாட்டிற்கோ நகரத்திற்கோ பெயர்ந்து சென்றாலும் கூட கந்த சஷ்டி விழா என்று சொன்னால் தங்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமண வைபவம் போன்று எண்ணி உடனடியாக ஊருக்கு திரும்பி சுற்றாரையும் மற்றாரையும் அழைத்து அற்புதமாக அந்த 7 நாட்களும் கந்த சஷ்டி விழாவினை மிக அற்புதமாக, 6 நாட்கள் சஷ்டியையும் 1 நாள் திருக்கல்யாண உற்சவத்தையும் தங்களுடைய இல்லத்து விழாவாக நினைத்து நடத்துவதுதான் பெரும் பேராக நடைபெறுகின்றது. நாளும் நடைபெறுகின்ற அபிஷேகத்தை என்னவென்று சொல்வது? எம்பெருமானுக்கு செய்கின்ற பாலபிஷேகத்தின் சிறப்பை சொல்வதா, பஞ்சகவியத்தை சொல்வதா, இளநீர் அபிஷேகத்தினுடைய பெருமையை சொல்வதா, அல்லது சந்தன அபிஷேகத்தினுடைய பெருமையை சொல்வதா, அல்லது இந்த வேல் வாங்கி சூரசம்ஹாரம் நடைபெற்று இடையில் நடைபெறக்கூடிய 2 மணி நேர அபிஷேகம் செய்கின்ற போது ஆச்சாரியரே அப்படியே மெய்வருந்தி போகக்கூடிய வகையிலே அவ்வளவு விதமான அபிஷேக ஆராதனைகள் அங்கே சிக்கல் சிங்கார வேலனுக்கு நடைபெறுகின்றது. கோயிலுக்கு நான் படிக்கும் காலத்தில் இருந்தே வந்து கொண்டும் இந்த ஊரிலே இருக்கிறதுனால வந்து தரிசனம் பண்ணி கொண்டே இருந்தேன். சிங்கார வேலை ஒரு அருளினால் ஒரு நேரத்திலே நான் இந்த கோயிலுக்கு மேனேஜர் இண்டஸ்ட்ரி ஆகிற வாய்ப்பு அவர் எனக்கு கொடுத்தார். அதை தொடர்ந்து பல டெவலப்மெண்ட் காரியங்களை செய்தேன். பணம் பற்றாக்குறையாக இருந்த இந்த கோயிலிலே சுனாமி வந்தபொழுது பெருமுயற்சி எடுத்தது. கோயிலுக்கு விதைப்பண்ணைக்காக கொடுத்திருந்த நிலங்களை அதிலிருந்து குத்தகையும் வராமல் எதுவும் வராமல் பெரிய கஷ்டமாக இருந்த நேரத்திலே அப்பொழுது இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே பெரிதும் முயற்சி செய்து பெரிய தொகைக்கு அந்த இடத்தை விற்று பேங்கில் டெபாசிட் வைத்து இன்றைக்கு கோயில் வந்து சர்ப்ளஸ் ஃபண்டில் இருக்கிற கோயிலாக நாங்கள் வச்சுருக்குறோம். அடுத்து இந்த கோயில் திருப்பணியை ஆரம்பித்து 2004 இந்த பரம்பரை தர்மகர்த்தாக்கள் குடும்பத்தினர் ஏகப்பட்ட பொருளுதவி செய்தார்கள்.
குறிப்பாக திரு கருமுத்து கண்ணன் அவர்கள் ஃபேமிலி, அழகப்ப செட்டியார் ஃபேமிலி, இவர்களுடைய குலதெய்வமாக சிங்காரவேலவர் இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் பெரிய நிதியுதவியும் செய்தார்கள். அதோடு எங்கள் முயற்சியிலும் பெரிய நிதியுதவியை திரட்டி புது கோவில் கட்டுவது போல ஒரு சிறப்பான திருப்பணி செய்து நல்ல விதமாக கும்பாபிஷேகம் முடித்தோம். ஒவ்வொரு நாளும் அவன் அற்புதமாக திருக்காட்சி திருவீதி உடா வருகின்ற போது நம்முடைய உள்ளமெல்லாம் அவன் பக்கமே சாய்கின்றது. அந்த திருத்தேரை பெரியவர்களும் சிறியவர்களும் போட்டி போட்டு கொண்டு ஊராரும் மற்றாரும் அற்புதமாக வடம் பிடித்து அந்த ஊரே திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய அந்த கண்கவரும் காட்சிகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ் சமூகம் அற்புதமாக நம்முடைய நல்ல விஷயங்களுக்கு பெயர் வைத்தார்கள். கந்த சஷ்டி விழா என்றாலும் கூட, சூரசம்ஹார நிகழ்வு என்றாலும் கூட, வேல்வாங்கம் திருவிழா என்றாலும் கூட, அனைவற்றிற்கும் ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் சொல்கிறது திருவிழா 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 என்று. திருவிழா என்கின்ற வார்த்தையை திருப்பி போட்டால் என்ன வருகிறது? விடாதிரு விடாதிரு. அப்படி தமிழன் வாழ்க்கையில் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்காகத்தான் இந்த திருவிழாக்கள் நம்முடைய சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இதோ இந்த அற்புதமான சிக்கல் சிங்காரவேலனுடைய சிறப்பு என்ன? அவனுடைய கோபுரம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஒவ்வொரு மண்டபத்திலும் எழுந்தருளில் இருக்கக்கூடிய இறைவன்கள் கம்பீர காட்சியோடு இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்தமாக அந்த இடமே அருள் வாழிக்கக்கூடிய இடமாக தக தக என மின்னி மிளிர்கிறது. சிக்கலினுடைய சிறப்பு என்ன என்று கேட்டால், குடுகுடுவென கிழவர்கள், விறுவிறுவென இளைஞர்கள், பெரியவர்கள், குழந்தைகள், சிறியவர்கள், தாய்மார்கள் என்று எல்லோரும் வானத்தை நோக்கி சொல்லக்கூடிய ஒரே மந்திரமாக இருப்பது என்ன? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, குன்றக்குடி குமரனுக்கு அரோகரா, சிக்கல் சிங்கார வேலனுக்கு அரோகரா, பழனிவாழ் பாலகுமாரனுக்கு அரோகரா என்று அரோகரா சத்தம் ஒரு பக்கம் விண்ணையே பிளந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால், அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி, அருணகிரிக்காந்தரிய இறைவா போற்றி, ஐயா பன்னிரு ஐயா போற்றி என்று போட்டுகள் என்கின்ற தமிழ் அர்ச்சனைகள் ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கத்திலே பார்க்கின்றேன், ஓம் சண்முகபதயே நமோ நமக, ஓம் சஷ்டகிரிபதயே நமோ நமக என்று அடிநாதத்திலிருந்து வேத மந்திரங்கள். ஆக மொத்தம் அந்த ஊரே முருகன் என்கின்ற ஒரு திருப்பெயரால் மின்னி மிளர்வதோடு மட்டுமல்லாமல் எங்கு நோக்கினும் வேத மந்திரங்கள், எதை கேட்டாலும் முருகநாமங்கள். அப்படி ஊரே கூடி திருவிழாவாக முருகன் பெயரால் ஆடி பாடி மகிழ்வதை பார்க்கின்ற போது நாமும் இல்லத்திலே இருந்து இந்த ஸ்டார் விஜய் வாயிலாகவே சிக்கலுக்கு சென்று விட்டோமோ, முருகனை தரிசித்து விட்டோமோ, முருகனை கண்கொள்ளா காட்சியாக பார்த்து விட்டோமோ என்று ஆடி பாடத் தோன்றுகிறது. இந்த இரண்டு நாள் நிகழ்வினுடைய மைய பொருள் எது? உலகத்தின் பராசக்தியாக இருக்கக்கூடிய தாயிடத்திலிருந்து முருகப்பெருமான் வேல் வாங்கி சூரனை வதம் செய்கின்றான். முருகன் யார்? அறுமுக கடவுள். சரவண பவா என்கின்ற மந்திரம் அற்புதமான ஆறு சொற்களை அடங்கியது. ஆறு பொறிகளிலிருந்து நெருப்பு பெற்று அந்த அற்புதமான பெண்களால் வளர்க்கப்பெற்று அற்புதமாக இந்த மண்ணுலகை ஒய்விப்பதற்காக வந்தார். இதிலே இன்னொரு சூட்சமம் என்ன என்றால், இந்த சிக்கல் சிங்காரவேலனுடைய சிறப்பை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் இந்த மக்களை, மன்னர்களை, மகான்களை, தேவர்களை, முனிவர்களை காப்பதற்காக இராவண வதம் செய்தான் ராமன், இரணியனை வதம் செய்தான் நாராயணன், சிவன் அரக்கர்களை அடித்தான். அழித்துத்தான் அருள்பாலித்ததாக வரலாற்று உண்மைகள் இருக்கிறது. முருகப்பெருமானுடைய அவதார நோக்கம் சூரனை சமுகாரம் செய்வதற்கு, அவனை அழிப்பதற்காக பிறந்த முருகப்பெருமான் அழிப்பதற்கு பதிலாக அருள்பாலித்து வேளாகவும் மயிலாகவும் மாற்றி இன்பத்தை தந்தான் என்றால் வைதாரையும் வாழ வைப்பான், பகைவருக்கும் அருள்வாய் நன்னஞ்சே என்கின்ற ஒரு அற்புதமான வரிகளுக்கு இன்றும் கலங்கரை விளக்கமாக காட்சி தருவது எது என்று கேட்டால் சிக்கலிலே இருக்கக்கூடிய சிங்காரவேலர். இந்த முருகனுடைய சிறப்பை பற்றி, அவனுடைய அற்புதமான நிகழ்வுகளை பற்றி இந்த சூரசம்ஹாரத்திலே, வேள்வாங்கும் நிகழ்விலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த ஸ்தலத்தின் வரலாறானது சூரசம்ஹாரத்திற்காக வேள்வாங்கிய ஸ்தலம். இங்கு வேள்வாங்கிதான் முருகன் திருச்செந்தூரில் சம்ஹாரம் செய்ததாக ஐதீகம். ஆதலால் அன்னை பார்வதி தேவியிடம் வேல் வாங்கியவுடன் நமக்கெல்லாம் எப்படி வேலை செய்தாலோ அல்லது சோர்வடைந்தாலோ வேர்வை சிந்துதோ, அதே போல அற்புதமான முறையில் இந்த சிங்காரவேல பெருமான் இந்த கலியுக திருவிளையாடலாக விரைவு சொந்தும் அற்புத முருகனாக காட்சி தந்து கொண்டிருக்கின்றார். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்கு கொண்டிருக்கின்றார். அனைத்து ஆலயங்களிலும் இறைவனை நாம் உணரத்தான் முடியும். ஆனால் இந்த ஆலயத்தில் மாத்திரம்தான் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரே சாட்சியாக இந்த சிங்காரவேல பெருமான் விளங்கி கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் கந்ததஷ்டி திருவிழாவின் ஐந்தாம் திருநாள், அதாவது திதி வந்து பஞ்சமி, கந்ததஷ்டி அன்று சூரசம்ஹாரமும் பஞ்சமி அன்று வேல் வாங்குதலும் இந்த ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவ்வாறு வேல் வாங்கியவுடன் வேர்வை சிந்தும் அற்புத காட்சியானது நாமெல்லாம் காண கிடைக்காத காட்சியாக இவ்வாலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாலயம் அருள்மிகு நவநீதேஸ்வரர், அருள்மிகு வேல் நெடுங்கண்ணி அம்மன் என்று தாயாராகவும் தந்தையாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். காமதேனுவானது பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் மாமிசம் புசித்தது, அதனை பார்த்த சிவபெருமான் புலியாக கடவா என்று சொல்லி சபிக்கிறார். அதனால் பசுமாடு புலியாக மாறிடுறது. ஒவ்வொரு ஊரா தன்னுடைய சாவு விமோக்ஷனம் தேடி ஒவ்வொரு ஊராக வந்துட்டுருக்கும் பொழுது இவ்வூருக்கு வருகை புரிந்தவுடன் பின்னால் இருக்கக்கூடிய க்ஷீரா புஷ்கரணி அப்படிங்கிற இடத்துல பசுமாடானது தனது மடியில் பாலை ரொம்ப நாள் சேமிக்க முடியாது, ஒரு வேளை கறக்கலைனா மறுவேளை தன்னாலே சுரந்து கொள்ளும் தன்மை கொண்டது. இது தெய்வீக பசு கொண்ட காரணத்தினால் தனது சக்தியெல்லாம் ஒன்றாக்கி முடிந்தவரை இந்த பாலை சேமித்து வைத்து கொண்டிருந்தது. முடியாத பட்சத்தில் இந்த பின்னாலே இருக்கும் ஒரு குழியை தோண்டி அதில் தனது பாலையெல்லாம் அதிலே சுரக்கிறது. சுரந்தவுடன் மதியான நேரத்தில் வசிஷ்ட மகரிஷி இவ்வழியாக வருகை புரியும் பொழுது மேலே தேங்கியிருக்கக்கூடிய ஆடைகளை எடுத்து வெண்ணையாக்கி சிவலிங்கமாக்கி பூஜை செய்கின்றார். பூஜை செய்து காமதேனுக்கு வந்து இந்த சிவபூஜை பண்ண உடனே அதுக்கும் வந்து சாப விமோசனம் கிடைச்சிருது. ஆத்மார்த்த பூஜையாக செய்யக்கூடிய சிவலிங்கத்தை வசிஷ்ட மகரிஷி எடுக்க முற்படுகின்றார். அது எடுக்கும் பொழுது எடுக்க இயலாமல் இறுகி சிக்கி கொண்டதினால் இத்தலத்திற்கு சிக்கல் அப்படின்னு பேர். அதனால் சிக்கல் இந்த சுவாமி பேர் வந்து நவநீதேஸ்வரர் அப்படிங்கிற சமஸ்கிருதத்திலையும் தமிழில் அருள்மிகு வெண்ணை பெருமான் என்றும் வழங்கி வருகின்றார்கள். இவ்வாலயமானது 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக பெருமை வாய்ந்த கோட்சங்க சோழனால் கட்டப்பட்டிருக்கின்றது. Thank you.
என் பெயர் முருகப்பன், கருமத்து அழகப்பச்சிட்டார் திருப்பணி செய்தவரின் பேரன். இவர் 1899 என் தாத்தா இங்கே வந்தவர், வணிக விஷயமாக வந்தவர். சிறிதிலிருந்து இருந்ததை அப்பொழுது கிழக்கிந்திய கம்பெனியர் ஒப்படைத்தனர். அப்பொழுது ஒரு 20-30 ஆண்டுகளாக இருந்து திருப்பணி செய்து திருமதில் கட்டி, கோபுரங்கள் கட்டி, வெளியில் ஒரு கல்யாண திருமண மண்டபமும் கட்டி 1933 ஆம் ஆண்டு இதில் கும்பாபிஷேகம் செய்து நிறைவு செய்தார்கள். அந்த வழித்தோன்றலில் நாங்கள் வரிசையாக 100 வருஷமாக வந்து இருக்கோம். இப்பொழுது எனக்கு பின்னர் தியாகராஜன் என்பவர் செய்து கொண்டிருக்கிறார். அம்மன் சன்னையில் தாத்தாவும் பாட்டியும் சிலை எடுத்திருக்காங்க. அந்த காலத்தில் திருப்பணிகள் சிலை எடுப்பார்கள். அந்த முறைப்படி தாத்தா பாட்டி சிலை எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறைவனை நாம் எளிய முறையில் சென்று அடைவதற்கு இடையிலே ஒரு திரை இருக்கிறது. அது என்ன திரை? ஆணவம், கண்மம், மாய். அற்புதமாக வாரியார் சுவாமிகள் சொல்வார்கள், ஒருவன் திருக்கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்காக தேங்காய் வாங்கினானாம். தேங்காய் சொன்னதாம், நான் தான் 7 ரூபாய், எனக்குத்தான் மதிப்பு என்றதாம். 2 ரூபாய் வாழைப்படம் சென்றதாம், நான் இல்லை என்றால் ஆச்சாரியர் உங்களை உள்ளே சேர்க்க மாட்டார், எனக்குத்தான் மரியாதை என்றதாம். 1 ரூபாய் வெற்றிலை பாக்கு சொன்னதாம், நான் இல்லை என்றால் ஆச்சாரியர் ஓன் புவட்ச தச்சவிதர்வரண்யம் பர்போ தேவஸ்தே தீமிகை தியோ யோன பிரஜோதயாது என்று நேவேத்தியம் செய்ய மாட்டார். எனவே நான் இல்லை என்றால் 7 ரூபாய்க்கும் மதிப்பில்லை, 2 ரூபாய்க்கும் மதிப்பில்லை, இந்த 1 ரூபாய்க்குத்தான் மதிப்பு என்றதாம். அதோ அந்த கந்தன் பெயர் கொண்டவன் அர்ச்சனை கூடியை வாங்கி அந்த கந்தவேல் முருகனுக்கு அற்புதமாக அர்ச்சனை செய்தான். அர்ச்சனை முடிவில் ஆச்சாரியர் தேங்காவை உடைத்தார், மண்டை இரண்டாகிவிட்டது. பக்கத்திலே இருக்க முதியவரிடத்தில் வாழைப்பழத்தை கொடுத்தார், தோளை உரிக்கப்பட்டு விட்டது. வயதான 80 வயது ஒரு நிறைந்த ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வெத்தலை பாக்கை கொடுத்தார், அது இரண்டும் உள்ளே போய்விட்டது. அப்போது நினைத்து பாருங்கள், 7 ரூபாய் தேங்காய் ஆணவத்தால் மண்டை உடைபெற்றது, 2 ரூபாய் வாழைப்பழம் கண்மையால் தோல் உரிக்கப்பட்டது, 1 ரூபாய் என்கின்ற தலைகணத்தோடு இருந்த வெற்றிலை பாக்கு மாயமாக போய்விட்டது. ஆனால் நாலனாவுக்கு வெள்ளையாக வந்த கற்பூரம் அந்த சன்னிதானத்தில் அந்த நெருப்பில் கரைக்கப்பட்ட போது வந்தவர்களெல்லாம் கண்ணத்திலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழனிவாள் பாலகுமாரனுக்கு அரோகரா, சிக்கர் சிங்காரவேலனுக்கு அரோகரா என்று கன்னத்திலே போட்டுக்கொண்டதனுடைய காரணம் என்ன? கற்பூரம் எப்படி இறைவனுடைய சன்னிதானத்தில் தன்னை கரைத்து கொண்டதோ அதுபோல நம்முடைய ஆணவம், கண்மம், மாயை இவற்றை கரைத்து கொண்டால் நம்முடைய பக்தியை பார்த்து பிறர் கன்னத்திலே போட்டுக்கொள்வார்கள் என்கின்ற ஒரு உன்னதமான செய்தியை நமக்கு முருக வழிபாடு காட்டுகிறது என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். இந்த சிக்கல் சிங்காரவேலனுடைய சிறப்பே என்ன என்று சொன்னால், சூரபத்மனுடைய வதம் என்ன என்று சொன்னால், ஒவ்வொரு தனி மனிதனுமே சூரனாகத்தான் கண்ணாடி முன்பு தோன்றுகின்றோம். நமக்குள்ளே ஆணவம் இருக்கிறது, கண்மம் இருக்கிறது, மாயை இருக்கிறது. இதை மூன்றையும் மாய்த்து நான் என்கின்ற அகங்காரத்தை தூக்கி எறிந்து நாம் நம்மை செம்மைப்படுத்தி கொள்வதற்காகத்தான் சூர சம்ஹாரம் நடைபெற்றது என்று உரையாசிரியர்கள் பிற்காலத்திலே நம்மளுக்கு அற்புதமாக உரையை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். உலக புகழ்பெற்ற கந்த புராணத்தில் சொல்லப்பட்ட சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் என்பது கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிங்கார வேலவர் முதல் நாள் வரையில் சூரபத்மனிடம் சமரசம் பேச முயற்சி செய்தார். அவர் கடைசி வரையில் சூரபத்மன் ஒத்துக்கொள்ளவில்லை. சரி, நம் ஆயுதங்களோடு போவதை விட நம் தாயாரிடம் ஆசீர்வாதம் வாங்கி செல்லலாம் என்று சிக்கலில் வந்து தாயாரிடம் ஆசீர்வாதம் வாங்கினார்.
தாயார் தன்னுடைய சக்தியை எல்லாம் வேலாக வடித்து முருகனிடம் கொடுத்து இந்த வேலை வைத்து அவரை சம்ஹாரம் செய்ய என்று சொல்லி அனுப்பினார்கள். எல்லா இடங்களிலும் வேல் வாங்கி சூரசம்ஹாரம் நடைபெற்றாலும் கூட சிக்கலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தாயாரிடத்தில் வேல் வாங்குகின்ற போது இன்றளவும் காலம் காலமாக இன்று வரை அந்த எம்பெருமானுடைய திருமேனியில் பனித்துளிகளைப் போல வியர்வை துளிகளைப் போல அப்படியே வேர்த்து வெறுவிறுத்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சாரிய பெருமகனார் சிவாச்சாரியார் துடைக்க துடைக்க ஆற்று நீர் பெருக்கெடுத்து வருவதைப் போல எம்பெருமானுடைய திருமேனியில் இருந்து முருகனுடைய திருமேனியில் வேர்வை துளிகளைப் போல பனித்துளிகளைப் போல அங்கிங்கனாதபடி எல்லா இடங்களிலும் வேர்வை வந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை அந்த பால முருகனை அந்த குன்றக்குடி குமரனை அந்த பழனி முருகனை அந்த திருச்செந்தூர் முருகனை இந்த திவ்ய காட்சியை சிக்கலில் நாம் இப்போது நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களுடைய உதவியோடு கண்டு கண்கொள்ளா காட்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமான் எல்லையில்லா தனிப்பெரும் கடவுள். அவன் கருணையே வடிவானவன், கருணையின் மொத்த உருவம், அழகு பாடகன், அழகு ஸ்வரூபன். அவனுடைய திருப்பாதத்தை சிக்கன பிடித்தால் வாழ்வில் எல்லா வடமும் நலமும் பெற்று உயிந்து ஓங்கி நிற்கலாம் என்பதே கந்தவேல் கடவுள் நமக்கு காட்டக்கூடிய கருணை. மீண்டும் இதே போன்ற ஒரு இனிமையான சுவையான நல்ல ஒரு நிகழ்வில் ஸ்டார் விஜய் வாயிலாக உங்களோடு சேர்ந்து சந்திக்கும் வரை முருகப்பெருமானுடைய திருவடியை இறைஞ்சி மீண்டும் நிலையம் திரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.